இந்தியா சீனா இடையே எல்லையில் அவ்வப்போது நிகழும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்ட 9வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள மோல்டோவில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றது. இந்திய சீன நாடுகளின் ராணுவ கமாண்டர்கள் இந்த பேச்சுக்களில் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் ஒரு பகுதியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆகியோரிடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்ட 5 அம்ச ஒப்பந்தத்தை சீனா பின்பற்றி நடக்க வேண்டுமென்று இந்த கூட்டத்தில் இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கிடையே கிழக்கு லடாக்கில் எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் மோசமான பருவநிலையிலும் நமது இராணுவம் தயாராக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.